என்ன கூப்பிட்டியா? இல்லை, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பிஸியா இருந்தோம். அதான் சிங்கங்களா, கொஞ்சம் அடங்குங்கப்பா. ஏய் இல்ல பிரியா, நிஜமாவே நாங்க படிப்புல முழுகிட்டோம். இது கொஞ்சம் ஓவரா இருக்கே பிரியா. நாங்க வர வர ஒரு பண்பட்ட பண்பாளனாவே மாறிட்டு வரோம். படிப்பை தவிர வேற எதையும் நாங்க கவனிக்கிறதே இல்ல. ஆமாப்பா, ஸ்கூல் ஃபுல்லா இதே பேச்சுதான். ஓ நைஸ், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சாக போற நேரத்துல சங்கரா சங்கராங்கறத விட இத முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்ன பிரியா, பழமொழி எல்லாம் போட்டு தாக்குற? பழமொழி இல்ல, உண்மை அதானே பிரியா. முன்னாடி எங்ககிட்ட வேகம் தான் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா இப்ப விவேகம் ஜாஸ்தியா இருக்கு. யாரா இவன், விவேகம் ஜாஸ்தியா இருக்கு, கேப்பியன் ஜாஸ்தியா இருக்குன்னுகிட்டே பாயிண்டா ஹைலைட் பண்றா. ஐயா, இப்ப என்ன எல்லாரும் ராம் கிஷன் எல்லாம் கூப்பிடுறது இல்ல, ராமானுஜன் எல்லாம் கூப்பிடுறா. ஏன் பேர் மாத்திட்டியா? இல்ல பிரியா, கணித மேதை ராமானுஜமா நினைக்கிறான்னு சொல்ல வந்தேன். இப்பெல்லாம் மேக்ஸ்ல என்ன டவுட்டா இருந்தாலும் என்னதான் கேக்குறா. இப்ப அப்துல் கலாமும் நானும் சேர்ந்துதான் ஆட்டம் பம் செய்யறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். போதும்ப்பா போதும், ரொம்ப ஓவரா சீன போடாதீங்க, புட்டுகிட்டு போயிட போகுது. என்ன பிரியா இப்படி சொல்லிட்ட? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, உன்னை விட அதிக மார்க் எடுத்து எக்ஸாம்ல நாங்க பாஸ் ஆவோம். அப்படி நடந்தா சந்தோஷம்தான், ஆனா அது ஒரு தப்பான எக்ஸாம்பிள் ஆயிடும். இத்தனை நாள் சுத்திட்டு கடைசி 10 நாள்ல படிச்சா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடலான்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எல்லாம் முடியும்னா அப்புறம் எதுக்கு ஸ்கூல், ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ரீசனபிளா மார்க் எடுத்து பாஸ் ஆனா அதுவே போதும். அப்படி நினைக்காத பிரியா, அவனுங்க எல்லாம் டெஸ்ட் மேட்ச் ராகுல் டிராவிட் மாதிரி 260 பால்ல 150 ரன் அடிப்பானுங்க. நாங்க எல்லாம் சேவாக மாதிரி 150 பால்ஸ்ல 300 ரன்ஸ் அடிப்போம். திடீர்னு எப்படிப்பா இப்படி சேஞ்ச் ஆனீங்க? எல்லாம் அனுபவம் தந்த பாடம் தான். காலேஜ்ல சேருவோம் பார்த்தா டியூட்டோரியல் காலேஜ்ல தான் சேருவோம் போல தெரிஞ்சது. அதான் அக்கா கிட்ட சரண்டர் ஆயிட்டோம். ஒரேடியா படிக்கிறேன் படிக்கிறேன்னு கஷ்டப்படாதீங்கப்பா, அப்பப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய லெமன் ஜூஸ் குடிங்க, தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா படிங்க. அப்புறம் ஓவர டீ எல்லாம் குடிக்காதீங்க. என்ன பிரியா, எக்ஸாம் டிப்ஸ் வாரி வழங்குற? ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸாம்ல குரங்கு படலை போட்டு பழகுறோம் இல்லையா, அதான் டிப்ஸுகளை தட்டில வச்சு பிரியா கொடுக்குது. என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. நான் எந்த டீம்ல இருந்தாலும் உங்க ஸ்டடீஸ் பத்தி தான் எப்பவும் கவலைப்பட்டிருக்கேன். நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா சுத்திட்டு இருந்துட்டோம். நான் பாஸ் ஆகி நீங்க ஃபெயில் ஆனாலும், இல்ல உங்கள யாராவது ரெண்டு பேர் ஃபெயில் ஆனாலும், ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. ஸோ குட், இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து படித்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிறது. கடைசி வரைக்கும் இதே எஃபர்ட் எடுத்து படிங்க, நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். வரேன்ப்பா. மச்சான், பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஆமாண்டா, அவள் எங்கே இருந்தாலும் நாம் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன். She's a good friend, Ra. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ வெக்கமா இல்ல உனக்கு? இல்ல, நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாத்துட்டேன், என் கலருக்கு என்ன வெக்கப்பட்டாலும் முகம் சிவக்கவே மாட்டேங்குது. பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. பேச்சியா? அதே போ, ஒண்ணு வந்து பாத்துச்சு என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் உன் முறைப்பண்ணு பேச்சே சொல்லல, உன் முட்டாள் தனமான பேச்சு சொன்னேன். என்னம்மா என்ன இந்த அண்ணனையா, எப்படிவா எப்படி உடல் அப்படி சொல்ல முடிஞ்சதா? மெட்ராஸ் ஆட்டோக்காரங்களாட்டும் சிட்டி சுத்தாத விஷயத்துக்கு. சரி வந்துட்டேன் சொல்லு. இது என்ன பேப்பர்? அது தெரியுது. என்ன பேப்பர்? நாடார் கடையில சுட்டதா? நீ எழுதுன டெஸ்ட் பேப்பர். என்ன மார்க் தெரியுமா?
20. உன்னை விட 10 மார்க் கிஷன் அதிகம். இப்படியே போனா ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே அவன் தான் படிப்புல சும்மா ஸ்டூடெண்ட். அவனை விட ஒரு வருஷம் நீ அதிகமா படிச்சிருக்க, ஆனா நீ 10 மார்க் கம்மி. எனக்கு தெரிஞ்சு நீ மல்லிகை கடையில உட்காரத்துக்கு கூட லாயக்கு இல்ல. ஒரே வழிதான் பொங்கல் சுண்டல் நெல்லு சாதம் எல்லாம் ரெடியா இருக்கும்டா. டேய் மண்டையா மண்டையா, அத கேக்கலடா. பிரியா கிட்ட லவ் சொல்லிட்டியா இல்லையா? என்னடா குச்சோ, பொட்டு புள்ளியோட்ட வெக்கப்பட்டுண்டு ஸ்கூல விட்டு போக போற. லவ் எல்லாம் சொல்ல வேணாமா? சொல்லணும் தான் பாக்குறேன், எப்படின்னு புரிய மாட்டேன்றது. அதுக்குத்தாண்டா ஜெமினி கணேசனோட கலை உலக வாரிசு ஒருத்தர் இருக்கானே, கருப்பு ஜெமினி கணேசன். அவங்கிட்ட நீ ஐடியா கேட்டுக்கலாம்ல. யாருடா அது? டேய் இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நான் தான்டா. பாண்டியனா, நீங்க பக்கோடா காதலிக்க வேணா கலை உலக வாரிசா இருக்கலாம், ஆனா ஜெமினி கணேசனுக்கெல்லாம் முடியாதுண்ணா. உனக்கு பிரியா வேணுமா வேணாமடா? பிரியா என்ன தருவேன்? உத டே வெண்டர், பிரியா வேணுமா வேணாமான்னு கேட்டேன்டா. வேணும்டா வேணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. பாரா, கனவு கண்டுகிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அவளை அசத்துறதுக்காக நீ என்னடா பண்ணிருக்க? ஃபிளாஷ்பேக்ல வினித் பாலாவோடலாம் ஃபைட் பண்ணிருக்கேனா? டேய் இந்த அஞ்சப்பரில் சாப்பிட்றது வேலு மெட்டீரியல் சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும், கரண்ட்ல ஏதாவது பண்ணிருக்கியா? கரண்ட்ல நான் எப்படி நான் பண்ணுவேன், எலக்ட்ரிஷியன்ல நான் பண்ணுவா? டேய் நான் கரண்டை பத்தி கேட்கலடா, கரெக்டாண்டி. பிரியாவுக்காக நீ யாருக்கிட்டயாவது ஃபைட் பண்ணிருக்கியான்னு கேட்டேன். எதுவும் இல்லையேண்ணா. டேய் கிச்சா, இப்பெல்லாம் பிரியா ஸ்ரீயோட தாண்டா சுத்துறா. ஆமா, அவங்க ரெண்டு பேருக்கு தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒரே பேச்சு. என்ன கெமிஸ்ட்ரி? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. டேய் நீ சிங்கமா இருந்தா ஸ்ரீ அடிச்சு தள்ளிட்டு பிரியா மனசுல இடம் பிடிடா பாப்போம். அப்படித்தான் அப்படித்தான், நல்லா யோசி. போடா போய் அசத்துறா. மாட்டேன். ஏண்டா? ஏனா ஸ்ரீ நண்ப? இல்லடா, அவன் உன் நண்ப இல்ல, துரோகி. இல்ல இல்ல இல்ல, நட்புக்காக காதலை விட்டு தரலானா? ஆனா எதுக்காகவும் நட்பை விட்டு தர மாட்டேன். நான் வரேண்ணா, இனிமே பிரியாவ ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் நான் பாப்பேன். டைரக்டர் விக்ரமனோட அசிஸ்டண்டா இருப்பான் போல இருக்கேன், சென்டிமெண்டா தாக்குறான். வேற ஐடியா யோசிப்போம். ஐடியா, சே அது ஒர்க் அவுட் ஆகாது. வைக்கிறேன்டா உனக்கு பெரிய ஆப்பு. காலங்கள் ஒரு சிறிய